என்னுவதெல்லாம் உயர்வு. நான் உங்க ஜேஆர். ஸ்டோரிஸ் கதை படிக்காதவங்க யாரு தான் இருக்க முடியும்? நம்ம பக்கம் பக்கமா பல புத்தகங்கள் படிச்சு புரிஞ்சிக்கக்கூடிய ஒரு விஷயத்த ஒரு சின்ன கதை அழகா உணர்த்திடும் இல்லையா? அதுபோல நான் படிச்ச சில புத்தகங்கள்ல இருந்து அந்த புத்தகத்துக்குள்ள வந்த குட்டி குட்டி கதைகளை நான் உங்களோட பகிர்ந்துக்கிறது தான் நம்ம சேனல்ல வர கோல்டன் ஸ்டோரிஸ் ஃப்ரம் கோல்டன் புக் செக்மெண்ட், சுருக்கமா GSGB. இது GSGB செக்மெண்ட்ல எபிசோட் நம்பர் 21. டாம் கெனாலன் எழுதின 1% சொல்யூஷன்ஸ் அப்படின்ற புத்தகத்தில் உள்ள ஒரு கதையை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த 1% சொல்யூஷன்ஸ் புத்தகத்தை பத்தியும் அந்த 1% சொல்யூஷன்ஸை நம்ம லைஃப்ல எப்படி ஈஸியா அப்ளை பண்ணலான்றத பத்தியும் எக்ஸாம்பிளோட நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அந்த வீடியோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, அதையும் பாருங்க. இந்த புத்தகத்தோட ஹீரோ யாரு அப்படின்னா என்னன்னு சொல்லலாம். ஏன்னா அவரை சுத்தியே தான் கதை நகரும். என் அவர்களுக்கு ஃபஸ்ட்டு 1% சொல்யூஷனை பற்றி எப்படி தெரியும்னா, அவர் பையன் படிக்கிற ஸ்கூலில் உள்ள ஃபுட்பால் கோச் மூலமாக தான் அவருக்கு இந்த கான்செப்டை பற்றி தெரியும். அவரை தொடர்ந்து 1% சொல்யூஷன் கான்செப்டை பற்றி மேலும் அதிக விஷயங்களை தெரிஞ்சுக்க மேலும் 5 நபர்களை சந்திக்க சொல்லுவார் அந்த கோச். அவங்க யார் யாருன்னா, ஒருத்தர் விற்பனைத்துறை நிர்வாகி, இயற்பியல் அறிஞர், உளவியல் நிபுணர், ஒரு தொழிலதிபர், அப்புறம் கடைசியாக ஒரு ஒலிம்பிக் வீரர். இந்த மாதிரி 5 பேரை தனித்தனியாக சந்தித்து நிறைய விஷயங்களை கேன் கற்றுக்குவார். இதில் அந்த கடைசி நபர் ஒலிம்பிக் வீரர் அர்னால்ட் அவர்களை கென் சந்தித்த கதையை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஒரு வீக்கெண்டில் ஒரு மலையடி வாரத்தில் கென்னை சந்திக்கிறேன்னு அந்த அர்னால்ட் அவர்கள் கென்னுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுப்பார். நீங்கள் வரும்போது மலை ஏறுறதுக்கு வசதியாக ஒரு 3/4 பேண்ட்டும் ஒரு மாற்று துணியும் ஒரு டவலையும் கொண்டு வர சொல்லியிருப்பார். சரியாக அவர் சொன்ன நேரத்துக்கு சற்று முன்னதாகவே தன்னோட காரில் அந்த மலையடி வாரத்துக்கு வந்து கென் வெயிட் பண்ணிகிட்ருப்பார். அடுத்து கொஞ்ச நேரத்தில் அந்த ஒலிம்பிக் வீரர் அர்னால்டு வருவார்னு காத்துட்ருப்பாரு. ஆனால் அர்னால்டு அவர்கள் காரில் வராமல் வேற ஏதோ ஒரு இடத்துலேருந்து வியர்க்க விறுவிறுக்க நடந்தே வந்திருப்பார். கென்னை பார்த்ததும் ரெண்டு பேரும் கை குலுக்கிக்கிட்டு, வாங்க நம்ம இந்த மலையில் ஏறிக்கிட்டே பேசலான்னு சொன்னார். ரெண்டு பேரும் அந்த மலையில் ஏற தொடங்குறாங்க. நான் இந்த மலைக்கு அடிக்கடி வர்றதில்லை, ஆனால் பயிற்சி செய்கிறதுக்கு எனக்கு பிடித்த இடங்களில் இதுவும் ஒன்றுன்னு அர்னால்டு சொல்கிறாரு. ஏன்னா அத்லெட் மட்டுமே ஏறுற மாதிரி அந்த மலை அவ்வளவு செங்குத்தாக இருந்ததுங்க. ஆனாலும் அவருக்கும் ஈடு கொடுத்து கென்னும் அந்த மலையில் ஏறிட்டு இருந்தார். கிட்டத்தட்ட பாதி மலை அவங்க ஏறியிருந்தாங்க. மலைக்கு அந்த பக்கத்தில் அழகாக ஒரு ஏரி ஓடிட்டு இருந்துச்சு. அவங்க தலைக்கு மேலே சில பறவைகள் பறந்துட்டு இருந்தது. அந்த இடத்தை பார்க்கவே ரொம்ப ரம்மியமாக இருந்ததுங்க. இதையெல்லாம் கென் பார்த்து ரசிக்கிறாரு. அப்போ தான் அர்னால்டு கேட்குறாரு, உங்களுக்கு மூச்சு விடக்கூட நேரம் இல்லாமல் உங்கள் லைஃப்பில் ரொம்ப பிஸியாக நீங்கள் இருப்பீங்க நான் நினைக்கிறேன்னு சொல்கிறாரு. உடனே கென் ரொம்ப பெருமையாக, ஆமாம்மா நான் ஃப்ரீயாக இருந்ததே இல்லை, எனக்கு எப்போவுமே தலைக்கு மேலே வேலை இருந்துக்கிட்டே இருக்கும்னு சொல்கிறாரு. அடுத்து அர்னால்டை பார்த்து, நானாவது பரவாயில்ல, நீங்கள் என்னை விட ரொம்ப பிஸின்னு நினைக்கிறேன். ஏன்னா அடுத்து வரக்கூடிய ஒரு ட்ரையத்லான் போட்டியில் கலந்துக்க நீங்கள் பயிற்சி எடுத்துக்கிறீங்க, ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க, அது போக நீங்களும் ஒரு ஃபேமிலி மேன் வேற, குடும்பத்துக்கும் நேரம் ஒதுக்கணும். ஸோ நீங்கள் ரொம்ப ரொம்ப பிஸி நான் நினைக்கிறேன்னு கென் கேட்டார். இதை கேட்டு அர்னால் லைட்டாக சிரிக்கிறாரு. உடனே கென் இவரோட வேலையெல்லாம் செய்ய நிறைய வேலையாட்கள் இவருக்கு இருப்பாங்க போல, அப்படி இல்லைன்னா ஒரு நாளைக்கு வெறும் 5 மணி நேரம் மட்டுமே தூங்கி இவரே எல்லா வேலையும் பார்ப்பாருன்னு கென் நினைச்சார். ஆனால் அர்னால்ட் சிரிச்சுக்கிட்டே, நான் உங்களுக்கு என்னோட கதையை சொல்லட்டுமான்னு கேட்டுட்டு தன்னோட கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. சின்ன வயசுலேருந்து ஒலிம்பிக்கில் கலந்துக்கிட்டு நிறைய பதக்கங்களை வாங்கணும் தான் என்னோட கனவே. அதற்காக நான் ஸ்கூல் படிக்கும்போது இருந்தே நல்லா ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பித்தேன். நான் என்னோட வார இறுதி நாட்களில் கூட எந்த கேளிக்கைகள்லையுமே ஈடுபடாமல் பயிற்சி செய்வேன். சிறந்த ஒலிம்பிக் வீரர்களுக்கு பயிற்சி அளிக்கக்கூடிய ஒரு ட்ரெயினர்கிட்ட பயிற்சி பெறுவதற்காக பல கிலோமீட்டர் காரில் போய் பயிற்சி பெறுவேன். அப்பப்போ பல்வேறு போட்டிகளில் கலந்துக்கிட்டு பதக்கங்களும் வாங்க ஆரம்பித்தேன். இறுதியாக எனக்கு 22 வயசாக இருக்கும்போது நம்ம நாட்டுக்காக ஒலிம்பிக்கில் கலந்துக்கிறதுக்கான வாய்ப்பு எனக்கு கிடச்சிது. ஆனால் அந்த ஒலிம்பிக் போட்டியில் நான் 4வதாக தான் வந்தேன். வெறும் ஒரு சில வினாடிகளில் நான் பதக்கத்தை இழந்தேன். ஜெயித்தவங்களுக்கும் எனக்கும் இருந்த வித்தியாசம் 1% விட கம்மி தான். இதுக்காக நான் ரொம்ப வருத்தப்பட்டேன். இதனால் நான் முன்னை விட அதிகமாக ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பித்தேன். ஹவாய் மாநிலத்தில் நடக்க இருந்த உலக சாம்பியன்ஷிப் போட்டியில் தான் நான் கலந்துக்க போனேன். அது வந்து ஒரு ட்ரையத்தலான் போட்டி. ட்ரையத்தலான்னா ஃபஸ்ட்டு ஸ்விம்மிங், அடுத்து சைக்கிளிங், அடுத்து ரன்னிங்னு 3 இருக்கும். அதில் தான் நான் கலந்துக்கிட்டேன்.
இதில் நான் எப்படியாவது ஜெயிக்கணும்னு வெறித்தனமாக ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பித்தேன். ஆனால் இந்த மாதிரி ட்ரையத்லான் போட்டியில் கலந்துக்கிறதுக்கு ஒரு மாதத்துக்கு முன்னாடி இருந்தே ப்ராக்டிஸை கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்க சொல்லுவாங்க. என்னோடய பயிற்சியாளரும் அதை சொன்னார். ஆனால் நான் சொன்னேன், நான் இப்போது ப்ராக்டிஸ் பண்ணலைனா என்னோடய போட்டியாளன் ப்ராக்டிஸ் பண்ணி என்னை ஜெயிச்சிட்ருக்கான அர்த்தம்னு சொல்லி நான் ஒரு நிமிடத்தை கூட வேஸ்ட் பண்ணாமல் ப்ராக்டிஸ் பண்ணேன். கொஞ்சம் கூட ஓய்வே எடுக்கலை. போட்டி நாளும் வந்தது. போட்டியோட முதல் சுற்றுலருந்தே நான் தான் முன்னணியில் இருந்தேன். ஆனால் இறுதி சுற்றுல திடீர்னு என்னோட மூட்டில் வலி ஏற்பட்டுச்சு. ஒரு கூர்மையான கத்தி எடுத்து என்னோட மூட்டில் இந்த பக்கத்தில் குத்தி அந்த பக்கத்தில் எடுத்தால் எப்படி இருக்கும், அந்த அளவுக்கு கடுமையான வலி. இருந்தாலும் நான் எப்படியோ ஓடி அந்த ரன்னிங்கை முடித்தேன். ஆனாலும் நான் கடைசியாக தான் வந்தேன். என்னோட தோல்விக்கு என்ன காரணம்னு தெரியுமா? நான் என்னோட ஓய்வையும் பயிற்சியையும் பேலன்ஸ்டாக மெயின்டைன் பண்ணாதது தான் காரணம். அந்த மூட்டு வலியினால் நான் பல்வேறு அறுவை சிகிச்சைகளை மேற்கொண்டேன். அதனால் என்னால் நார்மலாக கூட நடக்க முடியல. நான் ஒரு ரூம்லேயே அடைபட்டு கிடந்தேன். அதன் பிறகு என்னுடைய அப்பாவோட நண்பர் மூலமாக 1% சொல்யூஷன்ஸை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அதிலிருந்து மீண்டு வந்தேன். நான் மறுபடியும் கல்லூரியில் சேர்ந்து பட்டம் வாங்கினேன். நான் என்னோடய சொந்த தொழிலை தொடங்கினேன். பிறகு சின்ன ட்ரையத்லான் போட்டிகளில் கலந்துக்கிட்டு மீண்டும் பதக்கங்களை வாங்க ஆரம்பித்தேன். நான் மீண்டும் பதக்கங்களை வாங்க காரணம் என்னோடய பயிற்சிக்கும் ஓய்வுக்கும் இடையில் ஒரு சமநிலையை உருவாக்குனது தான். ஸோ பயிற்சி எவ்வளவு முக்கியமோ அதே போல் ஓய்வும் ரொம்ப ரொம்ப முக்கியம்னு சொன்னார் அர்னால்ட். உடனே கென் கேட்டார், உங்களை மாதிரி விளையாட்டு வீரர்கள் கடுமையான பயிற்சியில் ஈடுபடுவீங்க, அதனால் உங்களுக்கு பயிற்சியும் முக்கியம் ஓய்வும் முக்கியம். ஆனால் நான் சாதாரணமாக ஆஃபீஸ் போயிட்டு வரக்கூடிய ஒரு ஆள், நான் எவ்வளோ நேரம் வேலை பார்க்குறேனோ அவ்வளோ நேரம் என்னால் சம்பாதிக்க முடியும், எனக்கு எப்படி இதெல்லாம் பயன்படும் கேட்குறாரு. உடனே அர்னால்டு சொல்கிறாரு, ஓய்வுன்றது உங்கள் உடலுக்கு மட்டும் இல்லை, உங்கள் உடல் மனம் மூளை எல்லாத்துக்கும் தான். முதல் நாள் இரவு மினிமம் 7 மணி நேரத்துலேருந்து 8 மணி நேரம் வரை தூங்கினா தான் உங்களால் மறுநாள் சரிவர இயங்க முடியும். தூக்கம்ன்றது உடம்பை சார்ஜ் பண்ணுறது போல், இரவு நீங்கள் நல்லா சார்ஜ் பண்ணால் தான் பகலில் நல்லா இயங்க முடியும். அது மட்டும் இல்லாமல் பகல்லையும் முடிஞ்ச ஒரு 10 நிமிஷத்துலேருந்து 15 நிமிஷம் வரை தூங்கினா உங்களால் இரவு வரை இன்னும் சிறப்பாக இயங்க முடியும். ஸோ முடிஞ்சால் பகல்லையும் ஒரு குட்டி தூக்கம் போடுங்கன்னு சொன்னார். அதே போல் எந்த ஒரு விஷயத்தையும் தொடர்ந்து 3 மணி நேரம் 4 மணி நேரம்லாம் செய்யாதீங்க. ஒரு ஒருமித்த கவனத்தோட 90 நிமிடங்கள் செய்யுங்க. 90 நிமிடங்களுக்கு பிறகு ஒரு பிரேக் எடுத்துக்கோங்க. ஒரு சின்ன பிரேக் எடுத்துகிட்டு மறுபடியும் அந்த வேலையை ஆரம்பிக்கும் போது உங்களால் இன்னும் சிறப்பாக அந்த வேலையை செய்ய முடியும். அதே போல் அலுவலகத்தில் நீங்கள் ஏதாவது சிக்கலான பிரச்சனைக்கு தீர்வு காணணும்னு நினச்சா ரொம்ப நேரம் நீங்கள் அந்த பிரச்சனையை பற்றியே சிந்திக்காதீங்க. எவ்வளவுக்கு எவ்வளவு அதிக நேரம் நீங்கள் அந்த பிரச்சனையை பற்றியே சிந்திக்கிறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு அந்த பிரச்சனை இன்னும் சிக்கலாக மாறும். அதற்கு பதிலாக கொஞ்ச நேரம் அந்த பிரச்சனையை பற்றி சிந்திக்கிறதை நிறுத்திட்டு ஒரு பிரேக் எடுத்துக்கோங்க. அப்படி நீங்கள் பிரேக் எடுத்துகிட்டு திரும்ப அதை யோசிக்கும் போது உங்களால் புதுமையான கோணத்திலையும் மாறுபட்ட கோணத்திலையும் சிந்திக்க முடியும். அதே போல் ஒவ்வொரு 3 அல்லது 4 மாதத்திற்கு ஒரு முறை ஒரு உல்லாச விடுமுறைக்கு போயிட்டு வாங்கன்னு சொல்கிறாங்க. எர்னஸ்ட் அண்ட் யங் அப்படின்ற ஒரு நிறுவனம் ஆய்வு நடத்தி ஒரு சுவாரஸ்யமான விஷயத்தை கண்டுபிடிச்சாங்க. மாதத்தில் ஒரு நாள் கூட விடுப்பெடுக்காமல் வேலைன்னு வேலை பார்க்குறவங்கள விட மாதத்துக்கு ஒரு முறை விடுப்பெடுத்து உல்லாச விடுமுறை போயிட்டு வர்றவங்களோட செயல்திறன் 8% அதிகரித்ததாக சொல்கிறாங்க. நீங்கள் இதே போல் மாதத்துக்கு ஒரு முறை விடுப்பெடுக்கலைனாலும் ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளிக்கு ஒரு முறை 3 மாதத்துக்கு ஒரு தடவை 4 மாதத்துக்கு ஒரு தடவைன்னு ஒரு லாங் லீவ் எடுத்துகிட்டு ஒரு உல்லாச விடுமுறை போயிட்டு வாங்க. இது உங்களை இன்னும் சிறப்பாக இயங்க வைக்கும். நான் ஆரம்பத்தில் சொன்னேன்ல, நான் இப்போது ப்ராக்டிஸ் பண்ணலைன்னா என்னோடய போட்டியாளன் ப்ராக்டிஸ் பண்ணி என்னை ஜெயிச்சிட்ருக்கான்னு அர்த்தம்னு. அது எந்த அளவுக்கு உண்மையோ அதே போல் நான் ஒவ்வொரு நாளும் சரியாக ஓய்வெடுத்து என்னோடய ஆற்றலை என்னோடய எனர்ஜியை புதுப்பிக்கவும் கற்றுக்கணும். அப்படி இல்லைனா என்னோடய எதிரி அதே மாதிரி அவனோட ஆற்றலை எனர்ஜியை புதுப்பிச்சிட்ருக்கான்னு அர்த்தம். ஸோ ஓய்வும் ரொம்ப ரொம்ப முக்கியம். இது போல் ஓய்வோட முக்கியத்துவத்தை இந்த அத்தியாயத்தில் அவர் சொல்லுவார். இப்போது அர்னால்டு சொன்னதெல்லாம் ஒரு சின்ன ரீகேப் மாதிரி சொல்கிறேன் பாருங்கள். ஒரு சமயத்தில் ஒருமித்த கவனத்தோட 90 நிமிடம் மட்டுமே ஒரு வேலையை செய்யுங்க. அதன் பிறகு ஒரு பிரேக் எடுத்துக்கோங்க. ஒவ்வொரு வாரமும் உங்களோட ஓய்வு இடைவெளிகளில் குறைந்தபட்சம் 3 இடைவெளியை 20 நிமிட உடற்பயிற்சி இடைவெளியாக அமைச்சுக்கோங்க. முடிஞ்சால் பகலில் ஒரு 10-15 மினிட்ஸ் ஒரு குட்டி தூக்கம் போடுங்க. நைட்டில் 7-8 ஹவர்ஸ் தூங்குங்க. குறிப்பிட்ட கால இடைவெளிகளில் ஒரு உல்லாச விடுமுறை இல்லை ஒரு டிராவல் போயிட்டு வாங்க. அவ்வளோதாங்க, இதுதான் அந்த ஒலிம்பிக் வீரர் அர்னால்ட் கென்னுக்கு கூறிய அறிவுரைகள். உழைப்பு எவ்வளவு முக்கியமோ அதே போல் ஓய்வும் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. உங்கள் உடல் உங்களுக்கு அனுப்பக்கூடிய சமிக்கைகளை கூர்ந்து கவனிங்க. ரெஸ்ட் எடுக்கணும்னு தோணுச்சுன்னா ரெஸ்ட் எடுங்க.
உங்கள் உழைப்பையும் ஓய்வையும் பேலன்ஸ்டாக மெயின்டைன் பண்ணி உங்களை நீங்களே புதுப்பிக்க கற்றுக்கோங்க. இது அர்னால்டு கூறிய அறிவுரைகள். இதே போல் மற்ற 5 பேரும் கென்னுக்கு கூறிய அறிவுரையை தெரிஞ்சுக்கணும்னு நினச்சா இந்த புத்தகத்தை வாசிங்க. இந்த புக்கை வாங்கணும்னு நினச்சா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, அதை கிளிக் பண்ணி இந்த புத்தகத்தை வாங்கிக்கோங்க. இது போல் பல நல்ல கதைகளை தெரிஞ்சுக்க நம்ம எண்ணுவதெல்லாம் உயர்வு சேனலை தொடர்ந்து பாருங்கள். நம்ம சேனலோட டெலகிராம் குரூப்லையும் இணைஞ்சிருங்க, லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு. இது போல் நம்ம எண்ணக்கூடிய எண்ணங்கள் உயர்வாக இருந்தால் கூடிய சீக்கிரமே நம்ம செய்யக்கூடிய செயல்களும் உயர்வாக அமையும் சொல்லிட்டு நான் உங்கள் JR Dream Big, Achieve Big. என்னுவதெல்லாம் உயர்வு.